இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில் ரியாக்டிவ் மெட்டல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்டர் வைஸில் நான் கொடுத்துருக்கேன், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு. ஸோ ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் வரைக்கும், ஸோ லோவஸ்ட்டு லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் எதுன்னு கேட்டிங்கன்னா கோல்ட், ஹையஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் எதுன்னு கேட்டிங்கன்னா பொட்டாஷியம். ஸோ நமக்கு வந்து ஆர்டர் வைஸ் கொடுத்துட்டு இன்க்ரீஸிங் ஆர்டரோ டிக்ரீஸிங் ஆர்டரோ அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ அ க்யூட் ஜீப்ரா, ஐ லைக் ஹர் கால் ஸ்மார்ட் கோட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ அ க்யூட் ஜீப்ரா, ஐ லைக் ஹர் கால் ஸ்மார்ட் கோட். ஸோ பி பொட்டாசியம், எஸ் சோடியம், சி கார்பன், எம் மெக்னீஷியம், ஏ அலுமினியம், சி கால்சியம், இசட் ஜிங்க், ஐ அயன், எல் லெட், ஹச் ஹைட்ரோஜன், சி காப்பர், எஸ் சில்வர், ஜி கோல்டு. ஸோ மூணு சி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்பன், ஸோ செகண்ட் வந்து கால்சியம் காப்பர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பன் கால்சியம் காப்பர். ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டர் டு டிக்ரீஸிங் ஆர்டர், இல்லை டிக்ரீஸிங் ஆர்டர்லேருந்து, ஸோ கோல்டு சில்வர் காப்பர் ஹைட்ரோஜன் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டர்லேருந்து எழுதுங்க அப்படின்னு சொன்னால் ஹைட்ரோஜன் காப்பர் சில்வர் கோல்டு. ஸோ டிக்ரீஸிங் ஆர்டர்லேருந்து எழுதுங்கன்னு கேட்டால் கோல்டு சில்வர் காப்பர் ஹைட்ரோஜன். ஸோ இதுலேருந்து மிக்ஸ் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ மெக்னீஷியம் ஹைட்ரஜன் கார்பன் சோடியம் இப்படி கொடுத்துட்டு இன்க்ரீஸிங் ஆர்டர்லேருந்து எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடியம் கார்பன் மெக்னீஷியம் ஹைட்ரஜன் எழுதுங்க. ஸோ தேங்க்யூ, டெய்லி ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.